இஸ்லாமிய ஷரியத்தை பின்பற்றக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் பல்வேறு பொறுப்புகளுக்கு கீழே அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய தீனுல் இஸ்லாமின் வழியாக எடுத்து சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரபலமான ஒரு நபி மொழியில் இப்படி கூறுவார்கள், குல்லுக்கும் ராய் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதி, நீங்கள் எல்லாரும் பொறுப்பாளிகள், பொறுப்புகளை குறித்து ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள் என்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே பொறுப்பு என்றால் ஏதாவது நிறுவனத்திற்கு, இயக்கத்திற்கு, சமுதாய அமைப்புக்கு என்றல்ல, எல்லாரும் ஒரு குடும்ப தலைவர் தனது குடும்பம் குறித்து, ஒரு ஆட்சியாளர் அவருடைய குடிமக்கள் குறித்து, ஒரு பெண் அவருடைய வீடு சார்ந்த நிர்வாகம் குறித்து, ஒரு தந்தை மக்களுடைய நிலவரம் குறித்து, அல்லது மகன் அல்லது மகள் தந்தைக்கு ஆட்சியவை தாய்க்கு ஆட்சியவை குறித்து, இப்படி யாரெல்லாம் என்னென்ன பொறுப்புகளில் இருக்கிறார்களோ அந்த அனைத்து பொறுப்புகள் குறித்தும் விசாரிக்கப்படுவார்கள். இந்த அடிப்படையில் மிகப்பெரிய விசாரணையாக நாளை மறுமையில் விஸ்வரூபம் எடுக்கிற பிரச்சனை என்னவென்றால், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்ததை குறித்து, அவர்களுக்கு மார்க்கம், கல்வி, ஒழுக்கம் இவைகளை எல்லாம் கற்றுத்தந்ததை குறித்து, எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து விசாரிக்கப்படுகிற போது பதில் சொல்லியாக வேண்டும். அந்த தகப்பன் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உறவு முறையை சரியாக வைத்திருந்தாலும் பிள்ளை வளர்ப்பில் தோல்வி அடைந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே அவன் பதில் சொல்லிவிட்டு விசாரணையில் இருந்து அவ்வளவு சீக்கிரமாக தப்பிவிட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான், நீங்கள் எல்லாரும் பொறுப்பாளிகள், பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள். இந்த வரிசையில் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அமானிதம், அமானிதத்தில் மோசடி செய்வது நயவஞ்சகர்களுக்கான அடையாளம். எந்த அமானிதத்தையும் சரியாக ஒப்படைத்தாக வேண்டும். அமானிதங்களை அதில் மோசடி செய்யாமல் சரியாக நிறைவேற்றுதல் என்கிற வரிசையில் நாம் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய அமானிதம் குறித்து மிக தீவிரமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குழந்தைகள் நாளைய உலகத்திற்கான முஸ்லிம்கள், அவர்கள் மார்க்க பற்றோடு அவர்களை உருவாக்கி அவர்களை நாளைய உலகத்திற்கு தோதுவாக வளர்க்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் குழந்தைகள் என்கிற அமானிதத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம், எப்படி வைக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் மிக நல்லது ஒரு தருணத்தில் குழந்தைகளினுடைய மார்க்கப்பற்று குறித்து, அறிவு குறித்து எல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 7 வயதில் தொழச் சொல்லுங்கள் என்று சொன்னால், 10 வயதிலே தொழாவிட்டால் அடியுங்கள் என்று சொன்னால், அடிக்கவும் தொழச் சொல்லவும் மாத்திரம் பெற்றோர் மீது கடமை அல்ல. 7 வயதிற்கு முன்பே அவன் தொழுகை தெரிந்தவனாக ஆயிருக்க வேண்டும், அப்போதுதான் தொழச் சொல்ல முடியும். 10 வயதிலே அடிக்கிறோம் என்றால், அவன் தொழுகையை விட்டால் அடிக்கிறோம் என்றால், 10 வயதிற்கு முன்னால் அவன் தொழுவதற்குரிய எல்லா சட்டங்களும் அவன் தெரிந்து தொழுகையும் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் 7 வயதில் தொழச் சொல்லுங்கள் என்பதை, 10 வயதில் அடியுங்கள் என்பதை வெறுமனே உத்தரவு போடுகிற இடத்தில் மாத்திரம் பெற்றோர் இல்லை, இந்த வயதிற்கு முன்னாலேயே அந்த குழந்தைகளுக்கு தர வேண்டிய கல்வியை, மார்க்க ஒழுக்கத்தை, என்னென்னவெல்லாம் கற்றுத்தரப்பட வேண்டுமோ அவைகளை எல்லாம் கற்றுத்தர வேண்டும் என்பது அதற்கு பொருளாகும். அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் அல்லவா, இறந்ததற்கு பின்னாலும் நம்மை கபர் வரை இல்லை மறுமை வரை பலன் சேர்க்கிற 3 விஷயங்களில் சதகத்துல் ஜாரியா ஒன்று சொல்லுவார்கள், நிரந்தர தர்மம், பலனுள்ள கல்வி 2வது, 3வது பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்கிற குழந்தை. பெற்றோர்களுக்கு துஆ செய்கிற குழந்தை உருவாக வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு மார்க்கமும் தீனும் ஒழுக்கமும் நன்னெறிகளும் இவைகளெல்லாம் முறையாக பெற்றோரிடமிருந்து தரப்பட்டிருந்தால்தான் அந்த குழந்தை நமக்கு துஆ செய்கிற குழந்தையாக உருவாகும். இந்த வரிசையில்
குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு நாம் தர வேண்டிய கல்வியில் முதல் நிலையில இருப்பது குர்ஆன். குர்ஆனுடைய கல்வி. ஓதத் தெரிந்தவனாக தன் பிள்ளையை உருவாக்காதவர்கள் பிள்ளை வளர்ப்பிலே தோற்றுவிட்டார்கள். இது 100% இது தோல்வி. நீங்கள் அவரை உலகத்தில் அவரின் வயிற்று பிழைப்புக்கு ஏதாவது ஒரு பட்டதாரி ஆக்கி இருக்கலாம், ஏதாவது அவருடைய சொத்து பத்து சுகங்களுக்காக வேண்டி நீங்கள் வீடு வாசல் கூட எழுதி வைத்திருக்கலாம். குர்ஆன் ஓத தெரியாமல் உங்கள் பிள்ளையின் வளர்ப்பு முடிந்து விட்டது என்றால் குழந்தை வளர்ப்பு என்பதிலே முழுமையாக தோற்று போயிருக்கிறீர்கள் என்பது அர்த்தமாகிவிடும். குர்ஆனுக்கான பொருளே, குர்ஆனுக்கு குர்ஆன் என்ற பெயர் வந்ததற்கான காரணமே என்னவென்றால் அது ஓதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் தலைமுறை தலைமுறையாய். 1400 எல்லா இஸ்லாமிய வீடுகளிலும் ஒழித்துக் கொண்டிருந்த ஒரு சங்கநாதன் திருக்குர்ஆன். முதலில் அல்லாஹ் ஓதி, அதை கொண்டு வந்து ஜிப்ரயீல் ஓதி, அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஓதி, சஹாபாக்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஓதி, இன்றளவும் இஸ்லாமியர்களின் எல்லா மஹல்லாக்களும் இந்த சத்தத்தால் நிரம்பி வழிகிறது என்றால் குர்ஆன் என்கிற வார்த்தைக்கு பொருள் ஓதுதல், ஓதி கேட்குதல், ஓதப்படுதல். எனவே ஓதப்படாமல் ஒரு குழந்தையை, குர்ஆன் ஓத தெரியாமல் ஒருவர் ஒரு குழந்தையை வளர்த்து முடிக்கிறார் என்றால் பிள்ளை வளர்ப்பில் அவர் தோத்து போய்விட்டார் என்று பொருள். நீங்கள் கோடிகள் அவருக்கு வைத்திருந்தாலும் மாடிகள் வைத்திருந்தாலும் பிள்ளை வளர்ப்பிலே 100% தோற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். ஓதப்பட்டு கொண்டே இருக்கிற அந்த வம்ச வரிசையின் மூலம்தான் குர்ஆன் இதுவரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய சந்ததி வழியாக பாதுகாப்பு பெற வேண்டும். குர்ஆன் நமக்கு தந்த குர்ஆனை அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டும் என்பது ஓதல் வழியாக தரப்பட வேண்டும். என் தந்தை ஓதுவார், நானும் ஓதுவேன், என் தாய் ஓதுவாள், நானும் ஓதுவேன் என்று ஓதும் தலைமுறை ஒன்று குர்ஆனோடு பயணப்பட்டு வந்திருக்கிறது. அந்த பயணம் நீண்ட நெடிய காலங்களை கடந்து 1400 இருக்கிறது. இதில் ஏராளமான பேர் வெற்றிகரமானவர்கள், குர்ஆனை தங்கள் பிள்ளைகளை மனனம் செய்ய வைத்தவர்கள். உலகத்திலே அட்டை டு அட்டை மனனம் செய்விக்கப்பட்டது ஒரே ஒரு வேதம், குர்ஆன் மட்டும். முழுவதுமாக உலகத்தில் தௌராத்தை முழுசா மனப்பாடம் பண்ணது 4 பேர் தான். தௌராத்துக்கோ இஞ்சிலுக்கோ முழுமையாக மனனம் செய்த ஹாஃபதுகள் கிடையாது. 4 பேருக்கு தான் தௌராத்து மனப்பாடம் இருந்தது சுமார் 1000 வருஷங்களாக. அது இறக்கி வைக்கப்பட்ட நேரத்தில் நபிமார்களாக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், பின்னாட்களில் தூதராக அனுப்பப்பட்ட யூசுவா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னாலே அனுப்பப்பட்ட உசைர் அலைஹிஸ்ஸலாம், 4 பேரை தவிர தௌராத்து மனனமிட்டவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. இஞ்சில் மனப்பாடங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு விட்ட மாற்றப்பட்ட வேதமாய் போய்விட்டது. உலகத்தில் ஓதுவதற்கும் மனப்பாடம் செய்வதற்கும் அல்லாஹுவிடம் இருந்து ஜிப்ரயீலிடம் இருந்து வருகை தந்தது போல் இன்று வரை இருப்பது திருக்குர்ஆன் மட்டும். அது நம்முடைய பிள்ளைகள் வழியாக பயணப்பட வேண்டும். அதுதான் நாம் பிள்ளைகளுக்கு தரக்கூடிய ஒழுக்கங்களில் முதல் ஒழுக்கம். அல்லாஹுவால் வானத்தில இருந்து பூமிக்கு போடப்பட்ட ஒரு கயிறு, அது கயிறை நம்முடைய குழந்தைகள் போய் பிடிக்க வேண்டும். அந்த கயிறுக்கு குர்ஆன் என்று பெயர். பூமியில் எங்கேயும் அது எழுதப்படவில்லை, பூமியில் எங்கேயும் வாசிக்கப்படவில்லை, மேலிருந்து வாசிக்கப்பட்டு அப்படியே கொடுக்கப்பட்டது. அதனால் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையில் மதரசாக்கள் இயங்கினால் காலப்போக்கில் வீணாகி போய்விடும் என்பதால் குழந்தைகளுக்கு கூட உள்ள குர்ஆன் மதரசாவை பள்ளிவாசலோடு சேர்த்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசலோடு இணைத்தார்கள். விளைவு என்ன தெரியுமா? கியாமத்து நாள் வரை குழந்தைகளுக்கான குர்ஆன் மதரசா இருக்கும். ஏன்? கியாமத்து வரை பள்ளிவாசல் இருக்கும், பள்ளிவாசல் இருக்கிற காலமெல்லாம் மதரசா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியை துவங்கி அங்கே ஒரு திண்ணை மதரசாவை உருவாக்குறார்கள். ஆரம்பமானவருக்கு வயது 12. அதில் இருந்த திண்ணை மதரசாவில் ஓதிய மாணவர்களில் ரொம்ப சின்ன பையனா இருந்த சஹாபியின் வயசு 12, அதிகபட்ச வயசு 80. 12 வயதுக்காரர்கள் தொடங்கி 80 வயதுக்காரர்கள் வரை ஏக காலத்தில் 400 பேர்
400 பேர் ஓதி இருக்கிறார்கள், அது திண்ணை மதரசா. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலோடு மதரசாவை சேர்த்தினார்கள். மஸ்ஜிதுன் நபவியை தனியாக வைத்து மதரசாவை இன்னொரு இடத்தில் தனியாக வைத்து இல்லை, காலப்போக்கில் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும், இல்லாவிட்டால் நின்று போய்விடும். எல்லா பள்ளிவாசலோடும் உங்களுடைய பெட்ரூம்களில், உங்களுடைய முக்கியமான வீட்டு அறைகளில் அட்டாச்சு பாத்ரூம்கள் போல, எல்லா இடத்திலையும் பிரிக்க முடியாத பல்வேறு விஷயங்கள் போல, அல்லாஹு பள்ளிவாசலோடு சேர்த்து அப்படியே குர்ஆன் போதக்கூடிய மதரசாவை வைத்து விட்டான். அதன் விளைவு உலகத்தில் எங்கெல்லாம் பள்ளி இருக்கிறதோ அங்கெல்லாம் மதரசா இருக்கிறது. எனவே இந்த குர்ஆன் மதரசாக்களுக்கு அழிவு கிடையாது, கியாமத்து வரை பள்ளிவாசல்கள் இருக்கும் என்ற காரணத்தால். குர்ஆனை ஓதி கொடுக்கிற விஷயத்தில் எந்த பெற்றோரும் தோத்து போய்விடக் கூடாது. காரணம், அது இம்மைக்கான தோல்வி மட்டுமல்ல, உங்கள் பிள்ளை வளர்க்கிற விஷயத்தில் மறுமையின் தோல்வியாக போய் முடிந்துவிடும். இபாதத்துகள் செய்வது சிறந்ததா அல்லது மார்க்கத்தினுடைய கல்வி கற்பது சிறந்ததா என்கிற விவாதத்தை கிளப்பி அனல் பறக்க விவாதம் செய்யும் எல்லா மார்க்க அறிஞர்களும் ஒத்துக்கொண்டு எழுதுவார்கள், நபிலான எல்லா வணக்கங்களையும் விட மார்க்க கல்வியை கற்பதுதான் சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்லுவார்கள், லஅய் யதஅல்லம அஹதுக்கும் பாபம் மினல் இல்மி அவ் யுஅல்லிமு கைரும் மின் ஸலாத்தி அல்ஃப் ரகஅத். உங்களில் யாராவது ஒருவர் மார்க்க கல்வி சார்ந்த ஏதேனும் ஒரு மஸ்அலாவை, ஒரு பாடத்தை படிக்கிறார் அல்லது படித்து கொடுக்கிறார், எவ்வளவு தெரியுமா, நிறைய அல்ல, ஒரே ஒரு மஸ்அலா, ஒரே ஒரு மார்க்க சட்டம், அந்த மார்க்க சட்டத்தை படிக்கிறார் அல்லது படித்து கொடுக்கிறார், 1000 ரகஅத்துகள் தொழுவதை விட இது சிறந்தது. பல பேர் இபாதத்து என்ற பெயரில் நிறைய ஈடுபடுகிறார்கள், நாங்கள் 1000 நோன்பு வைக்கிறோம், 1000 இபாதத்து செய்கிறோம், 5 நிமிஷம் நீங்கள் அமர்ந்து மார்க்க கல்வியை, குர்ஆனுடைய இல்மை படிப்பதற்கு அந்த 1000 ரகஅத்து சமமாகாது. இன்னமும் தெளிவாக சொல்லலாம், நீங்கள் மிகைப்படுத்துவதாக நினைக்க வேண்டாம், குர்ஆன் ஓத தெரியாதவன் அரை முஸ்லிம் தான் அல்லது முக்கால் முஸ்லிம் தான், அவன் முழு முஸ்லிம் அல்ல. மார்க்கத்தினுடைய பார்வையில் அவனுக்கென்று தரப்பட்டிருக்கிற திருக்குர்ஆன் அவன் ஓத தெரியாது என்றால் அது எவ்வளவு பெரிய வெர்க்கக்கேடு. அவன் முழுமையான முஸ்லிமாக முழுமை பெற முடியாது என்பதை இபாதத்துகள் எல்லாவற்றையும் விட மேல் என்பார்கள். ஆண்டாண்டு கணக்கில் இபாதத்து செய்யக்கூடிய நிறைய பேர் கேட்டால் நாங்கள் பெரிய வணக்கசாலிகள் என்பார்கள், ஆனால் குர்ஆனை கையில் கொடுத்தால் பார்த்து ஓத தெரியாது. இது எவ்வளவு பெரிய பரிதாபமும் பேர் அவ்வளவும் தெரியுமா? இபாதத்துகளை எல்லாம் விட ஒரு மார்க்கத்தின் சார்ந்த கல்வியை, குர்ஆனுடைய இல்மை, ஹதீஸுகளின் சில வரிகளை அல்லது ஃபிக்ஹு என்கிற மார்க்க சட்டங்களின் ஒரு பிரிவை, இவைகளை படிப்பது அவ்வளவு பெரிய புனிதம். அதனால் தான் நபியாக பட்டம் கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம், இது குர்ஆனுடைய வரலாறு, ஒரு உஸ்தாதிடம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாமிடம் அனுப்பி பாடம் படிப்பதற்கு, கல்வி கற்பதற்கு பயணம் போக சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட தூரம் பயணப்பட்டு கடல்கள் சங்கமிக்கும் இடத்திலே போய் அந்த பெரியவரை பார்த்து கல்வி பயணம் போய் கல்வி கற்ற வரலாறு திருக்குர்ஆனிலே இருக்கிறது. இந்த திருக்குர்ஆனிலே இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாமின் கல்வி பயணம் வெறுமனே நுபுவத்து சம்பந்தப்பட்ட செய்தி அல்ல, உலகத்தில் கல்வியாளர்களை நோக்கி, மார்க்கத்தினுடைய அறிவை நோக்கி பயணப்படுவது வரைக்கும் நீடிக்கிற கல்விக்கான முக்கியத்துவத்தை திருக்குர்ஆன் விளக்குவதற்காகத்தான் இதை சொல்லுகிறது. இது சுருக்கமாக, நீங்கள் பெரும்பாலும் மக்களுக்கு ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பதில் அதிக அக்கறை காட்டுகிறீர்கள், எப்படியாவது அவனை ஒரு பட்டம் பெற வைக்க வேண்டும் என்பதும், அந்த பட்டத்திற்கு தோதுவாக வேலை வாய்ப்பு அவனுக்கு தரப்பட வேண்டும் என்பதில் தனி கவனம் செலுத்துகிறோம். இப்படி எல்லா வகையிலேயும் சொத்து பரிவர்த்தனை, பொருளாதாரம், இந்த ரீதியாகவே பார்க்கப்படுகின்ற வருங்கால வாரிசுகளுக்கு நீங்கள் தருகிற ஆகப்பெரிய சொத்து குர்ஆனும் அது சம்பந்தப்பட்ட கல்வி. நள்ளிரவிலெல்லாம் வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹிதுமத்து செய்த அந்த சிறுவர் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தன்னுடைய சொந்த செச்சா மகன் அர்மிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் தஹஜ்ஜத்து அந்த வயசில் 10-12 வயசில் தஹஜ்ஜத்து தொழுவதை, அவர் தஹஜ்ஜத்து தொழுகைக்கு ஒதுவுக்கு தண்ணீர் எடுத்து வைப்பதை,
போகிற இடமெல்லாம் பின்னாலே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஆயத்தை எல்லாம் மனப்பாடம் செய்வதை, ஆர்வ வேலையிட்டை எல்லாம் பார்த்துவிட்டு பெருமானாருக்கு சேவகம் புரிந்ததற்கு பலனாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். என்ன துஆ தெரியுமா? காசு வேண்டும் அல்ல, அவரை உயர்த்த வேண்டும் என்கிற அந்தஸ்து மாத்திரம் அல்ல, எதுவும் கேட்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனுக்கு யாரெல்லாம் குர்ஆனுடைய ஞானத்தை கொடு என்று கேட்டார்கள். அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு அல்குர்ஆனல் ஹகீம், யாரெல்லாம் இவரை மார்க்கத்தில் மேதையாக்கு, இவருக்கு குர்ஆனுடைய ஞானத்தை கற்றுக்கொடு என்றார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருந்தால் அந்த குழந்தைக்கு பெரும் பணக்காரராக இருக்க முடியும், நீண்ட ஆயுள் கேட்டிருக்க முடியும், மிகப்பெரும் செல்வாக்கை கேட்டிருக்க முடியும். நிறைய கேட்பதற்கு உலகத்தில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மட்டும்தான் கேட்டார்கள், குர்ஆனுடைய ஞானம் கொடு. அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்து கொடுத்தான். விளைவு என்னவென்றால், அவருக்கு 18 வயதாக இருக்கிற போது அந்த சிறுவனுக்கு 50 வயதை தாண்டி இருக்கிற ஹலீஃபா உமர் ரதியல்லாஹு அன்ஹு வந்து இதா ஜா ரசூலுல்லாஹி சூராவிற்கு விளக்கத்தை இவரிடத்தில் கேட்டதாக நாம் அறிகிறோம். ஒரு ஒரு மார்க்கத்தின் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிற இடத்தில் குர்ஆனுடைய ஞானம், இந்த சிறுவனுக்கு அவ்வளவு ஞானம் வந்தது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அதன் விளைவு பின்னாட்களில், ஏன் இன்றைக்கு வரையும் திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கு தலைவர் என்கிற அடைமொழி, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்கிற அடைமொழி அவருக்கு மாத்திரம் சொந்தம். சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், யாராவது ஒரு குழந்தை தனக்கு பணிவிடை செய்த குழந்தைக்கு பெருமானார் கேட்க உலகத்தில் என்னென்னவோ இருக்கிறது, ஆனால் என்ன கேட்கிறார்கள்? குர்ஆனுடைய ஞானம் கொடு. குர்ஆனை, குர்ஆனுடைய அறிவை, ஞானத்தை கொடுக்க பெற்றவன் பொருளாதாரமோ இன்ன பிற உலகத்தின் ஏராளமான வேண்டுதல்களோ எல்லாவற்றையும் விட மேலோங்கி விட முடியும் என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தை. அன்றைக்கெல்லாம் 10 வயசு 12 வயசுல கூட சஹாபாக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு எவ்வளவு மார்க் அறிவு கொடுத்திருந்தார்கள் தெரியுமா? அன்றைக்கு வரை இறங்கிய ஆயத்தெல்லாம் அவர்களுக்கு தெரியும், அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய வரலாறெல்லாம் தெரியும், எல்லா நபிமார்களின் வரலாறுகளும் அவர்களுக்கு தெரியும், எத்தனை துஆக்கள் ஓத வேண்டுமோ அத்தனையும் அவர்களுக்கு தெரியும். குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அன்றைக்கு வரை உள்ள அப்டேட்டாக அத்தனையும் தெரியும். இது அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட குழந்தைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை வழக்கமாக சில நேரம் நாயகமே கேள்வி கேட்பார்கள், பதிலை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். விடுகதை போடுவதும், அந்த விடுகதைக்கு விடையை மற்றவர்களிடம் கேட்பதும் பெருமானாருடைய பாடம் நடத்துகிற ஒரு பாணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்டார்கள், ஒரு மரம் முஸ்லிமுக்கு ஒப்பானது, முஸ்லிமுக்கு ஒப்பானது, அதாவது அந்த மரம் அதன் எந்த பகுதியும் வீணாகாது, எந்த காலத்திலும் வீணாகாது, எல்லா நேரத்திலும் பலன் தரும் ஒரு மரம், அது என்ன மரம் என்று கேட்டார்கள். பலத்த மௌனம், யாரும் பதில் சொல்லவில்லை. கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே விளக்கமும் சொல்லுவார்கள், அது பேரித்தம்பழ மரம்னு சொல்லிட்டு, பேரித்த மழம் மரம் போலவே ஒரு மூமின் யாருக்கும் பலன் தருவான், எப்போதும் பலன் தருவான், யாருக்கும் தொந்தரவாக இருக்க மாட்டான் என்றெல்லாம் முஸ்லிமையும் மரத்தை ஒப்பிட்டு பேசிவிட்டு சபை முடிந்து திரும்பி போகிற போது உமர் ரதியல்லாஹு அன்ஹுனுடைய கை விரல் பிடித்து நடக்கும் அவர்களுடைய பையன் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிகச்சிறிய வயது அவர்களுடைய மகன். சில பேர் அந்த மகனுடைய பெயர்களில் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளார்கள். அந்த பையன் கையை பிடித்து கொண்டு போகிற போது தந்தையிடத்தில் சொல்லுகிறார், மிஞ்சி போனால் ஒரு 12 வயசு, எனக்கு பதில் தெரியும், பெருமானார் விடுகதை கேட்ட போதே எனக்கு பதில் தெரியும், ஆனால் சபையில் பெரிய பெரிய சஹாபிகள் எல்லாம் இருந்துவிட்ட காரணத்தால், எல்லா பெரிய ஆட்களுமே அமைதியாக இருக்கிற போது நாம் மட்டும் முந்தி கொண்டு ஏதாவது சொன்னால் தங்களுக்கு கெட்ட பெயர் வந்துவிடுமோ என்று தெரிந்து நான் அமைதியாக இருந்து விட்டேன் என்பார். உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன் குல்தஹா, நீ மட்டும் அந்த பதிலை அப்பவே சொல்லி இருந்தா எனக்கு அரபகத்தின் மிகப்பெரிய சொத்தாக இருக்கிற சிவப்பான கொழுத்த ஒட்டகைகள் எனக்கு சொந்தமாக கிடைப்பதை விட எனக்கு அந்த வார்த்தை பெருமையாக இருந்திருக்கும், ஒரு சின்ன பையனான நீ அந்த சபையிலே பதில் சொல்லி இருக்கலாம் என்று சொல்லி வருத்தத்தோடு சொல்லுவார்கள். 12 வயது குழந்தைகள் கூட அன்றைக்கு பெரியவர்களை விஞ்சுகிற அளவுக்கு எல்லா விஷயத்திலேயும் ஆற்றல் மிக்கவர்களாக உருவாக்கப்பட்டார்கள். மிக அதிகபட்சம்
மார்க்கம் சார்ந்த எந்த அறிவிலும் அந்த சமுதாயம் தோற்று போகவில்லை. எனவே அன்றைய காலங்களும் வீண் போகவில்லை. இன்றைக்கு குர்ஆன் ஓத தெரியாத தலைமுறையை பார்க்கிற துரதிருஷ்டம் நமக்கு ஏற்பட்டிருக்க. குர்ஆனை ஓத தெரியாது என்கிற இளைஞர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், முழு முஸ்லிம்களாக ஒருபோதும் குர்ஆன் ஓதாமல் இருக்க முடியாது. ஒரு முஸ்லிம் முழுமை பெற வேண்டுமானால் அவனுக்கு குர்ஆன் ஓத தெரிய வேண்டும். அவன் 1000 ஆண்டு இபாதத் செய்யட்டும், 1000 ரகாத்துகள் தொழுகட்டும், 1000 நோன்பு வைக்கட்டும், அவன் குர்ஆன் ஓத தெரியவில்லை என்றால் அவனுடைய இஸ்லாம் முழுமை பெறவில்லை. தர வேண்டிய மார்க்க அறிவை முதலில் குர்ஆனில் இருந்து தொடங்குங்கள். எல்லா மார்க்க அறிவும் தர வேண்டும். கலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களுக்கு 11 பிள்ளைகள், எல்லாத்துக்கும் கல்வி, ஒழுக்கம், இஸ்லாமிய பண்பாடு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. அவர்கள் வஃபாத்தினுடைய கட்டத்தில் இருக்கிற போது வேறு ஒரு கலீஃபா மர்வான் என்பவர் சந்திக்க வருகிறார். மர்வான் வந்த மர்வான் சொன்னார், பெரிய பணக்காரர் சொன்னார், 11 பிள்ளையை பற்றி இப்படி ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டு போறியே, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் ஏதாவது சேர்த்து வச்சிருந்தா அவங்க லைஃப் நல்லா இருந்திருக்குமேன்னு பரிதாபத்தோடு பேசினார். மறுபின் அப்துல் அஜீஸ் சொன்னார்கள், அவர்கள் வாழ்க்கை அவர்கள் பார்த்து கொள்வார்கள், அவர்களுக்கு தேவையான மார்க்கம் சார்ந்த அத்தனையும் நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுவார்கள், அவன் சாலிகின்களுக்கு பொறுப்பேற்றிருக்கிறான், நல்லவர்களுக்கு அவன் பொறுப்பேற்றிருக்கிறான், என்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் போதும் என்று சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சியை விவரித்து ஒரு இடத்தில் எழுதும் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா? கையிலே காசு இல்லாமல் தந்தை வஃபாத்தின் போது நின்றிருந்த அந்த 11 பிள்ளைகளும் பின்னாலே உலகத்தின் பல்வேறு பகுதிகளின் கலீஃபாக்களாக நியமனமானார்கள். விசாரிக்க வந்த போது காசு எதுவும் விட்டு வைக்கவில்லையா என்று கேட்டார் அல்லவா மர்வான். அந்த மர்வானுடைய பெரும் பணக்காரர் ஆட்சியாளர், அவருடைய பிள்ளைகள் ஈராக்கின் பள்ளிவாசல்களுக்கு வெளியே பிச்சை எடுப்பதை நாங்கள் கண்களால் பார்த்தோம் என்று எழுதுகிறார்கள் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெரும் சொத்து நீங்கள் வைத்துவிட்டு போகலாம், மார்க்க அறிவுகளும் ஒழுக்கங்களும் தரவில்லை என்றால் அந்த சொத்தை அழிக்க குறுகிய காலம் போதும். ஆனால் எந்த காசும் கூட விட்டு வைக்கவில்லை என்றாலும் நீங்கள் தந்திருப்பது இஸ்லாமிய அறிவும் மார்க்க அறிவும் தந்திருந்தால் நிச்சயமாக அவர்களை உருவாக்க முடியும். எவ்வளவு செலவழித்தானாலும் நீங்கள் மார்க்க அறிவை, குர்ஆனுடைய ஞானத்தை, ஹதீஸை பற்றிய வரிகளை பிள்ளைகளுக்கு கொடுத்தாக வேண்டும். அற்பமாக இன்றைக்கு செலவு செய்யப்படுகிற பல லட்சங்கள், ஒரு ஹத்னாவிற்கு சீர் என்ற பெயராலே லட்சக்கணக்கில் செலவு செய்கிற சமுதாயம், ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் என்று சொல்லி 1000 கணக்கில் செலவு செய்யும் சமுதாயம், மார்க்கத்தில் இல்லாததற்கெல்லாம் செலவு செய்கின்ற இவர்கள் குர்ஆனை ஓதுவதற்காக எத்தனை லட்சமும் செலவழிக்கலாம். ஒருவேளை அப்படி செலவழிக்காமல், குர்ஆன் ஓத தெரியாமல் ஒரு குடும்பம் இருக்குமானால் அந்த தந்தையிடம் இருக்கிற காசெல்லாம் மண்ணுக்கு போவது நல்லது. அந்த குழந்தைக்கு கல்வியை தருவதை விட ஒரு சொத்து வைத்திருப்பதில் அர்த்தம் இல்லை அல்லவா? எனவே தர வேண்டிய குர்ஆனுடைய ஞானத்தை மிகச்சரியாக தர வேண்டும். முதலில் பேராசை பெற்றோருக்கு வர வேண்டும். என் புள்ள வாயில இருந்து குர்ஆனுடைய வார்த்தையை நான் கேட்கணும் என்கிற ஆசை வேண்டும். என் பையன் நல்லா பாடுவான், என் பையன் நல்லா ஆடுவான், டிவியில் பாட்டு போட்டால் அப்படியே சுதி மாறாமல் ஆடுவான் என்றெல்லாம் அறிமுகம் செய்து விட்டு பெருமைப்பட்டு கொள்ளுகிற பெற்றோர், என் பையன் சுதேசி மாதிரி ஓதுவான், என் பையன் காரி பாசுக்கு மாதிரி ஓதுவான், என் பையன் இவர் போல ஓதுவான் என்றெல்லாம் சொல்லித்தருவதற்குள்ள ஆசை கூட இன்னைக்கு வர்றதில்லையே. உலகத்தில் சர்வதேச அளவில் இன்றைக்கு எத்தனை காரிகளை நம்முடைய கையெடுக்க மொபைல்களில் வைத்து கேட்கிறோமே, அந்த காரிகளை போல என் பையன் ஓத வேண்டும், அவன் வாயிலிருந்து வர வேண்டும் என்கிற ஆசை ஏன் வராமல் இருக்கிறது? முதலில் மார்க்க அறிவும் பண்பாடும் பெற்றோர்களிடமிருந்து தொடங்க வேண்டும். இரண்டாவது மதரசாவிலிருந்து தொடங்க வேண்டும். மதரசாவும் பெற்றோரும் இந்த ரெண்டு ஒழுக்கத்தை போதிக்கிற இடம் தோற்று போகுமானால் அந்த சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கை முழுவதும் தோற்று போகும். அதிலும் பெற்றோரில் குறிப்பாக தாய், நமக்கு தெரியும் அல்லவா ஒரு தாய் தான் சொல்ல போனால் குழந்தைக்கு அல்லாஹுவை அறிமுகப்படுத்துகிறார். அல்லாஹ்வை யார் சொல்லி கொடுத்தா குழந்தைக்கு? ஏதாவது செய்கிற போது இப்படி செய்யாத, அல்லாஹ் நரகத்தில் போடுவான், முதல்ல யார் சொல்லியிருப்பா யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக தாய் தான். ஒரு குழந்தைக்கு அல்லாஹுவை சொல்லி கொடுப்பது தாய். இப்படி செஞ்சா அல்லாஹ் நரகத்தில் போடுவான், இதை செய்ய அல்லாஹ் சந்தோஷப்படுவான், யார் சொல்லி கொடுத்திருப்பா? அல்லாஹ் என்ற வார்த்தையை, அல்லாஹ் என்று ஒருவன் இருப்பதை, நல்லது செய்தால் அவன் சந்தோஷப்படுவான் என்பதை
இப்படி பண்ணேன்னா நரகத்துல போடுவான் என்பதை சொர்க்க நரகத்தை எல்லாம் அறிமுகம் செய்தது யார் தெரியுமா? தாய். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயை முதல் மதரசா என்றார்கள். தாய் முதல் மதரசா. அங்கே ஒன்று அங்கே ஞானம் பெற வேண்டும், அதை அடுத்து மதரசாக்களில் கல்வி ஞானம் பெற வேண்டும். இந்த ரெண்டு இடத்திலேயும் மார்க்கம் சார்ந்த ஒழுங்குகள், குறிப்பாக குர்ஆன் ஓதுதல் போன்றவை இல்லை என்றால், இன்னைக்கு பள்ளிகள் தோறும் மதரசாக்கள், வாசுப்படி வாசுப்படி மதரசாக்கள், ஆனா ஓத தெரியாதவங்க நம்ம இல்ல இருக்கிறோம். இதை கவனிக்கும் போது சில வெளிநாடுகள் பரவாயில்ல, வெளிநாட்டுல பக்கத்துல பக்கத்துல மதரசா இல்ல, 40 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் காரில விட்டு 1 மணி நேரம் ஓத வைத்து விட்டு திரும்ப காரில கூட்டி வருகிற பெற்றோர்கள் வெளிநாடுகள்ல இருக்கிறார்கள். சொல்ல போனா அவ்வளவு சிரமத்தோடு அவர்கள் ஓதிவிட்டு வருகிற அவர்களின் ஓதுதல் கூட பள்ளிக்கு பக்கத்து வாசற்படியில் இருப்பவனுக்கு இல்லை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். தெருக்கள் தோறும் மதரசாக்கள் இருந்தாலும் இன்னும் ஓத தெரிவதில்லை என்கிற இதை எட்டி இருக்கிறோமே இல்லையா? ஒவ்வொரு ஜூன் மாதத்திலேயும் கல்லூரியும் பள்ளிக்கூடங்களும் திறக்கப்படுகிற நேரத்தில் எந்த கோர்ஸ், என்ன ஸ்டடீஸ், என்ன காலேஜ் என்ற எந்த டியூஷன் என்றெல்லாம் மெனக்கெடுகின்ற இன்றைக்கு பெற்றோர் சமூகம், இதுல எந்த எத்தனை சதவீதம் மதரசா விஷயத்துல மெனக்கெடுகிறது? காலேஜ் வாசலில் கொண்டு போய் பைக்கில் இறக்கி விடுகிற எத்தனை பெற்றோர் மதரசாவின் வாசலில் கொண்டு வந்து பிள்ளைகளை இறக்கி விடுகிறார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய வித்தியாசம் உலகம் சார்ந்த, அது அந்த படிப்பெல்லாம் எக்ஸாம் டு எக்ஸாம், அந்த எக்ஸாமோடு அந்த வருஷ படிப்பு மறந்து போய்விடும். 6வது வகுப்பு முழாண்டு தேர்வில் மனப்பாடம் செய்தது இன்னைக்கு 10ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு தெரியாது. எக்ஸாம் டு எக்ஸாம் உள்ள படிப்பு, அல்லது மிஞ்சி போனால் ஒரு பட்டத்தை கையில வாங்கி அதற்கான வேலையை வாங்கி அதற்கான சம்பளத்தை வாங்கி அதோடு முடித்து போய்விடும். இங்கே இருக்கிற குர்ஆனும் ஹதீஸும் ஞானமும் மக்தபு கல்விகளும் இவைகளெல்லாம் கபர் வரைக்கும் இல்லை, மறுமை வரைக்கும். ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது, துனியாவில குர்ஆன் ஓதியவனை கூப்பிட்டு, அடிக்கடி ஓதியவனை கூப்பிட்டு அல்லாஹ் ஓத கேற்பான் என்று வருகிறது. ஹதீஸினுடைய வார்த்தை, இக்ரா வரத்தில் கம குந்த துரத்தில் ஃபி துன்யா, புகாரியில இருக்கிறது. வா, நீ வந்து என்னிடம் ஓதி காட்டு, துனியாவில ஓதியது மாதிரி என்னிடம் ஓது என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று வருகிறதா இல்லையா? அப்படி ஓதுவதற்கு இந்த மதரசாக்கள் திறக்கப்படுகிற நேரத்தில் ஆர்வம் காட்டுவது எத்தனை பேர்? கடைசியில ஒன்றுமே ஓத தெரியாமல் சமயத்துல நிக்காவுடைய மஜ்லிஸ்ல கொண்டு வந்து ஊத்து உட்கார வச்சு மாப்பிள்ளையாகி கலிமா சொல்லி கொடுத்தா தப்பா சொல்றான். கலிமாவை அல்லது ஹம்து ஸலவாத் என்கிற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதுனா தப்பா சொல்றான். அவன் வாழ்க்கையில கேள்விப்படாத பொழுதுகள், தந்தையின் ஜனாசாவை பள்ளிக்குள்ள தொழவைக்கு அனுப்பிவிட்டு வெளியில கிரவுண்ட்ல நிக்கிறான். சொந்த தகப்பனுடைய ஜனாசா, ஜனாசாவுக்கு வரவில்லை, தொழ தெரியவில்லை, அல்லது தொழுவதற்கு ஏற்ற சுத்தத்தில் தான் இல்லை, அல்லது அந்த சுத்தமே தெரியவில்லை. மொத்தத்தில் இந்த மதரசாக்களின் கல்வி சரியாக போகாத போது ஏற்படுகிற மார்க்க அவலங்களினைகள் எல்லாம் எவ்வளவு தூரம் நம்மால் நம்முடைய குழந்தைகளுக்கு குர்ஆன் ஹதீஸுடைய ஞானத்தை தர முடியுமோ அவ்வளவு தூரம் தர வேண்டும். எல்லா இடங்களிலும் மதரசாக்கள் திறக்கப்படுகிற நேரம் இது. ரமதானுக்கு பின்னால் இந்த முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் மதரசாக்கள் திறக்கப்படும். நீங்கள் எந்த கல்விக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்பீர்களோ அது தெரியாது, ஆனால் உயிர் கொடுத்தாவது நீங்கள் இந்த கல்வியை கற்றே ஆக வேண்டும். உங்கள் வீட்டில இருந்து குர்ஆன் ஓதும் சப்தம் உங்கள் தலைமுறையை தாண்டியும் வர வேண்டுமானால் அது ஓதப்பட்டாக வேண்டும்.